ஓம் நம சிவாய. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் இலக்கணத்தை கசடர கற்போம் வாங்க. தொல்காப்பியம் நன்னூல் எழுத்ததிகாரம் ஒரு ஒப்பீட்டு விளக்கம். ஏற்கனவே பகுதி நான்குல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுத்துக்களுடைய பெயர் மற்றும் எண்ணிக்கை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கோம் இல்லையா. அதுல வந்து நம்ம பார்க்காதது வினா மட்டும்தான், அதை அடுத்த காணொலியில பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதன்படி இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினா எழுத்துக்களை பத்தி நம்ம தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு, நன்னூலார் என்ன சொல்லியிருக்காரு. வினா மூன்று அப்படிங்கிற மாதிரி தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. நன்னூலார் வந்து வினா வந்து ஐந்து என்பது போல சொல்லி கொடுத்திருப்பாரு. இதற்கு என்ன காரணம், எப்படி மூன்றாக இருந்தது ஐந்தாக எப்படி மாற்றம் பெற்றது, எதனால அப்படிங்கறத கொஞ்சம் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். அதுதான் இன்றைய பாடப்பகுதியில பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த பெயர் எழுத்துக்கள் வந்து பெயர் மற்றும் எண்ணிக்கையின்படி இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், பகுதி நான்குல என்ன பார்த்தோங்கிறத ஒரு நினைவு கூறுதலுக்காக சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வினானா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம். தொல்காப்பியத்துல வந்து பாத்தீங்கன்னா, எழுத்தென படுப அப்படிங்கிற மாதிரி சிறப்பித்து சொல்லி அந்த முப்பது எழுத்துக்களையும், உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இந்த முப்பதையும் வந்து பாத்தீங்கன்னா எழுத்தென படுபன்னு சிறப்பித்து சொல்லியிருப்பாரு. அதோட உயிர் பனிரெண்டு மெய் பதினெட்டு என்பது போல சொல்லியிருப்பாரு. அதையே நம்ம நன்னூலார் எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரை வந்து ஆவி என்று உயிர் எழுத்துக்களை சொல்லி ஈர் ஆறு பனிரெண்டு என்பது போலவும், மெய் எழுத்துக்களை வந்து மூவார் பதினெட்டு என்பது போலவும், இவை வந்து முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்திருப்பாரு. முதல் எழுத்துக்கள்னா பிற எழுத்துக்கள் பிறப்பதற்கு காரணமாக இருக்குங்கிறதுனால முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம நன்னூலார் சொல்லியிருப்பாரு. சரி, இப்ப இந்த உயிர் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இந்த உயிர் எழுத்துக்களை வந்து குறில் குற்றெழுத்து நெட்டு எழுத்து அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்லியிருப்பாருன்னா, ஓரளவு ஒரு மாத்திரை அளவு இசைக்கக்கூடிய குற்றெழுத்து ஐந்து என்றும், ஈரளவு இசைக்கக்கூடிய நெட்டு எழுத்து ஏழு என்றும் நம்ம தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கக்கூடியதை வந்து குறில் ஐந்து என்றும், இரண்டு மாத்திரை அளவு ஒழிக்கக்கூடியது நெடில் ஏழு என்றும் நன்னூலார் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப குற்றெழுத்து இங்கு குறிலா மாறி இருக்கு, நெட்டு எழுத்து நெடிலா மாறி இருக்கு. இதுதான் இதற்குள்ள மாற்றமாக இருந்தது. அடுத்து அதே போல மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அவற்றையும் உச்சரிக்கக்கூடிய தன்மையை பொறுத்து வல் எழுத்து கசடதபர வல் எழுத்து ஆறு என்றும், நமன மெல் எழுத்து ஆறு என்றும், எரள வழல இடையெழுத்து ஆறு என்றும் நம்ம தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. அது அப்படியே வல்லினம் மெல்லினம் இடையினம் இது எல்லாத்தையும் சேர்த்து மூவினம்ங்கிற மாதிரி நன்னூலார் சொல்லியிருப்பார். சரியா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த குற்றெழுத்து நெட்டு எழுத்து இருக்கு இல்லையா, குற்றெழுத்துல அ இ உ ஏ ஓ இந்த ஐந்து குறில் எழுத்துக்கள் குற்றெழுத்துல மூன்று எழுத்துக்களை மட்டும் எப்படின்னு சொல்றாருன்னா, சுட்டெழுத்து அப்படிங்கிற மாதிரி தொல்காப்பியர் சொல்லுவாரு. அ இ உ இந்த மூன்றையும் சுட்டெழுத்துங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நன்னூலாரும் அதே மூன்று எழுத்துக்களை சுட்டெழுத்துன்னு சொல்லியிருந்தாலும் அகச்சுட்டு புறச்சுட்டுங்கிற மாதிரி பிரிச்சு சொல்லியிருப்பாரு. அகச்சுட்டுன்னா பிரிக்க முடியாததை அகச்சுட்டு அப்படிங்கிற மாதிரியும், பிரிக்க கூடியது வந்து புறச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் ஒரு பாகுபடுத்தி காமிச்சிருப்பாரு. நெட்டு எழுத்துக்கள் ஏழு இருக்கு இல்லையா, அதுல வந்து மூன்று எழுத்துக்கள்ல வினா எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சொல்லினுடைய இறுதியில் எழுத்து நிலையில் நின்று வினா பொருளை தருவதனால இந்த மூன்று வந்து வினா எழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நூன் மரபுல அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் புலவர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே சொல்றதுனாலதான் நூன் மரபுல எழுத்து நிலையில் இருக்கக்கூடியது மட்டும்தான் நூன் மரபுல இடம்பெறும் அப்படிங்கிற காரணத்தினால எழுத்து நிலையில வினா மூன்று அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. இப்ப வினா அதுவே நம்ம நன்னூலார் வந்து ஐந்து எழுத்துக்களா சொல்லி சொல்லியிருப்பாரு. ஏ யா ஆ ஏ ஓ இப்ப இந்த மூன்றும் எப்படி ஐந்தாக மாறியது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சார்பு நூல்னு நன்னூலை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னோர்கள் சொன்னதை அப்படியே சொல்றத மரபா நம்ம தொல்காப்பியர் பண்ணியிருந்தாலும், சார்பு நூல்ங்கிறது முன்னோர் சொன்னதையும் ஏற்றுக்கொண்டு கால மாற்றத்திற்கு ஏற்றவாறு ஒரு சில மாற்றங்களையும் உட்படுத்தி அந்த நூற்பாவை அமைக்கின்ற முறை இருக்குங்கிறதுனாலதான் சார்பு நூல் புடை நூல் அப்படிங்கிற மாதிரி நன்னூலை சொல்றதுக்கான காரணம் என்னங்கிறதும் இந்த காணொலி முடிவில் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இன்னைக்கு பாடத்துக்குள்ள போகலாம். வினா இதற்குரிய தொல்காப்பியம் நூன் மரபு முப்பத்தி இரண்டாவது நூற்பாவில் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஓ அம்மூன்றும் வினா அப்படிங்கிற மாதிரி தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. அதற்கு எடுத்துக்காட்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா, உன்கா உன்கே உன்கோ சாத்தா என வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இப்ப உன்கா அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உண்பதற்கா என்பது பொருள். உன்கே என்றால் உண்பதற்கே என்பது பொருள். உன்கோ என்றால் உண்பதற்கோ என்பது பொருள். இப்ப நீங்க இதை பிரிச்சு பாத்தீங்கன்னா, உன் உண்ணுதல் அதனுடைய பகுதி தான் உன் அப்படிங்கிறப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த உன்கிற ஒரு சொல்லினுடைய இரு
இறுதி நிலையில ஒரு எழுத்து நிலையில் நின்று வினா பொருளை உணர்த்துவதற்காகத்தான் இதை உணர்த்திய காரணத்தினாலதான் இந்த ஆ ஏ ஓ இத வந்து வினா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மூன்றாக சொல்லியிருப்பார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உண்பதற்கா வந்தான் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, இல்லைன்னா உண்பதற்கே வந்தான், உண்பதற்கே சாத்தா அப்படிங்கிற மாதிரினா இப்ப உண்பதற்கே வந்தாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு வினா எழுப்புவதாக இந்த ஏகாரம் வந்து பொருள் உணர்த்தக்கூடிய வகையில இருக்கும். உண்பதற்கோ வந்தாய் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்கன்னா அதுவும் வந்து அப்ப ஆக மொத்தம் வினா பொருளை இந்த ஆ ஏ ஓங்கிறது உணர்த்தது. அது மட்டும் இல்லாம ஒரு சொல்லினுடைய இறுதியில் எழுத்து நிலையில் தனியாக நின்று பொருள் உணர்த்தக்கூடிய வகையில வந்தது. இது வந்து அந்த காலத்துல தொல்காப்பியர் காலத்துல பயன்பட்ட வழக்கு. இப்ப இது வழக்கில் இல்லை அப்படிங்கறதும் நாம குறிப்பிடத்தக்க ஒன்று. சரி, இதை இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி நம்ம சொல்லணும் ஒரு எடுத்துக்காட்டோட அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீயா வந்தாய், நீயே வந்தாய், நீயோ வந்தாய் அப்படிங்கும் போது இது நம்மளுக்கு புரியும். அப்ப முன்னிலை பெயரை வச்சு நம்ம இப்ப இங்க சொல்றோம். இதுல ஆகாரம் ஏகாரம் ஓகாரம் ஒரு அந்த முன்னிலை பெயரோட இறுதியில் தனி எழுத்தாக நின்று வினா பொருளை உணர்த்துதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். நீயா அப்படிங்கறது வினா எழுப்புதுன்னு நம்மளுக்கு தெரியும். நீயேங்கும் போது அப்ப நீயேங்கிறது உறுதிப்படுத்துற மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி, தேற்ற பொருளில் வருது அப்படிங்கிற மாதிரி சொல் நம்ம வந்து ஒரு எண்ணதல் வரும். ஆனா இது என்ன பொருள்னா, நீயேனா நீதானே வந்தாய் இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு தெளிவாகவே புரியும். நீதானே அப்படிங்கும் போது ஏகாரம், நீதானே வந்தாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்ப இதுவும் ஏகாரம்ங்கிறதும் ஒரு சொல்லினுடைய இறுதியில் தனி நிலையில் என்று வினாவை உணர்த்துதுங்கிறது தெரியும். அதே போல நீயோங்கிறதும் நம்மளுக்கு இப்போ இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெளிவாகவே புரியும் எப்படி ஒரு சொல்லினுடைய இறுதியில் தனி நிலையில் நின்று வினாவை உணர்த்துது அப்படிங்கறது. இந்த காரணத்தினாலதான் எழுத்து நிலையில் நின்று வினா பொருளை உணர்த்துவதால் ஆ ஏ ஓ வினா எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அதுவே சொல் நிலையில் எப்படி இருக்கு அப்படிங்கறத பெயரியல்லையும் வினையியல்லையும் நம்ம தொல்காப்பியர் கொடுத்திருப்பாரு. அந்த விளக்கத்தையும் தெளிவாக நம்ம இப்ப புரிஞ்சிட்டு பார்த்தோம்னா ஏன் அந்த ஐந்தாக நன்னூலார் சொல்றாரு அப்படிங்கறது தெளிவாக புரியும். இப்ப பாருங்க, சொல் நிலையில தொல்காப்பியம் சொல்லதிகாரம் பேரியல்ல கொடுத்திருப்பாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயர்தினை இப்ப இந்த யாவன் யாவல் யாவர் அப்படிங்கறது வினா பெயராக இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியும். அது எதுக்கு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, உயர்தினை பெயரை உணர்த்தக்கூடிய வினா பெயராக அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நூற்பா, அதாவது தொல்காப்பியம் நூற்பா பெயரியல் நூற்பாவில் பார்த்தீங்கன்னா 8வது நூற்பாவாக வரும். அது சொல்லதிகாரம் பொதுவாக பார்த்தோம்னா 162வது நூற்பாவாக அமைஞ்சிருக்கும். இப்போ இந்த யாவன் அப்படிங்கிறது ஆண்பாலை உணர்த்தக்கூடியதாக இருக்கும், யாவல் வந்து பெண்பால், யாவர் என்பது பலர்பாலை உணர்த்தக்கூடிய வகையில் உயர்தினை. ஆக மொத்தம் இந்த மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா உயர்தினையில் வினா பெயரை உணர்த்தக்கூடிய வகையில் வந்திருக்கு அப்படிங்கிறது பெயரியல் மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுவே யாது யா யாவை இது வந்து அக்ரணை பெயர் வினா பெயரை உணர்த்தக்கூடிய வகையில் வந்திருக்கும். இது என்ன நூற்பான்னு பார்த்தீங்கன்னா 13வது பெயரியல்ல 13வது நூற்பா, சொல்லதிகாரத்துல பொதுவா பார்க்கும்பொழுது 167வது நூற்பாவில் கொடுத்திருப்பாங்க. இது அந்த நூற்பாவை போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நூற்பாவிற்கு இடையில இந்த யாவன் யாவல் யாவர் அப்படிங்கறது உயர்தினை வினா பெயரா வருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே போல இந்த நூற்பாவை பார்க்கும்பொழுது யாது யா யாவைங்கிறது வினா பெயரா அக்ரிணைக்கு உரியதாக வருங்கிறது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அக்ரிணை வினா பெயரா வரும் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வினா வினை குறிப்பு. இது முதல்ல இதுக்குரிய பொருள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த குறிப்பு வினை முற்றுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த குறிப்பு வினை முற்றதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா வினா வினை குறிப்பு. வினை குறிப்புனாலும் குறிப்பு வினையினாலும் ஒண்ணுதான் அப்படிங்கறது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப வினா பொருளை உணர்த்தக்கூடிய குறிப்பு வினை முற்று, இதை ஏன் இங்க நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொல்காப்பியம் சொல்லதிகாரம் வினையியல்ல சொல்லியிருப்பாரு நம்ம தொல்காப்பியர். யார் என்பது உயர்திணையில் இருக்கக்கூடிய மூன்று பால்களா, ஆண்பால் பெண்பால் பலர்பால், இந்த மூன்று பால்களுக்கும் பொதுவான உயர்தினை வினா பெயராக யார் என்பது வரும் அப்படிங்கறத சொல்லதிகாரம் 210வது நூற்பாவிலையும் வினையியல் 13வது நூற்பாவிலையும் நம்ம பார்க்கும்பொழுது தெரியும். அதுவே எவன் என்பது பாத்தீங்கன்னா அக்ரிணையில இரு பால் என்று சொல்லக்கூடிய ஒன்றின் பால் பலவின் பால் இரண்டிற்கும் பொதுவாக இந்த எவன் என்ற வினா பெயரானது அக்ரிணை வினா பெயரானது அமையும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நூற்பா 22 வினையியல் நூற்பா 22லையும் 219வது நூற்பா சொல்லதிகாரத்துல பொதுவா பார்க்கும்போது இந்த நூற்பாவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். முக்கியமா இது வினா பெயர் என்பது காட்டிலும் கூட
வினா அதாவது வினா வினை குறிப்புன்னு சொல்றது பொருத்தமானதாக இருக்கும். அதுக்கு ஏன் என்ன காரணங்கிறத இப்ப நீங்க இந்த விளக்கத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாக புரியும். தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். இப்ப பாத்தீங்கன்னா யாவர் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. அந்த யாவர் எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா யாவன் யாவல் யாவர் உயர்தனையில யாவர்ங்கிறது பலர்பாலை உணர்த்தக்கூடிய வகையில வரக்கூடியது. அந்த யாவர் வந்து எப்படி இங்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாவர் என்பது யார் என்று தொல்காப்பியர் காலத்துல மருவி வழங்கியது அப்படிங்கறதும் நம்ம குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த யார் அப்படிங்கிற வினாச்சொல் வந்து பாத்தீங்கன்னா உயர்தனை முப்பாலையும் வினவுவதற்கான ஒரு பொது வினாச்சொல்லாக இருந்தது. இப்ப எடுத்துக்காட்டா நம்ம பார்க்கும் பொழுது இவன் யார், இவள் யார், இவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது யாருங்கிறத நீங்க இப்ப இது ஒரு தொடரா வச்சு பாருங்களேன். உங்களுக்கு நம்ம ஏற்கனவே எழுவாய் செயல்படுபொருள் பயனிலை இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இப்ப ஒரு எழுவாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சதுன்னா ஒரு தொடர் வந்து முடிவு பெறக்கூடிய சொல் வந்து பெயரா இருந்துச்சுன்னா அது பெயர் பயனிலைன்னு சொல்லுவோம். அதுவே வினாவா இருந்துச்சுன்னா வினா பயனிலையாக இருக்கும் அப்படிங்கறதும் நாம இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்ததன் மூலமா அது இப்ப நினைவுக்கு வரக்கூடியதாக வகையில இருக்கும். ஆக மொத்தம் இது ஒரு தொடரா பார்க்கும் பொழுது வினா பயனிலையாக இந்த யார் என்பது அமைந்திருக்க கூடியது. இப்ப நம்ம தொல்காப்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பொது வினா சொல், யார் என்று சொல்லக்கூடிய பொது வினா சொல் வினா வினை குறிப்பாக அமைஞ்சிருக்கு. வினை குறிப்பு அதாவது குறிப்பு வினை முற்றுனாலும் வினை குறிப்பு முற்றுனாலும் ஒன்றுதான். அது வினாவா இருக்குங்கிறதுனால வினை குறிப்பு முற்று குறிப்பு வினை முற்றுங்கிற மாதிரி சொல்றாங்க. குறிப்பு வினை முற்றுனா என்ன, குறிப்பால நம்ம உணர்த்தக்கூடிய வகையில அந்த வினை முற்றானது அமையும். அந்த குறிப்பாலன்றது நம்ம எதை வச்சு சொல்லுவோம்னா ஒன்று பெயராகவோ இல்லை பண்பை உணர்த்தக்கூடிய வகையிலோ இருக்கக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குறிப்பு வினை முற்று அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த பெயரும் பண்பும் அது இரண்டத்திற்கும் உரிய விகுதிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இந்த குறிப்பு வினை முற்றுல நம்ம அமைஞ்சிருக்கக்கூடியதா இருக்கும். இப்ப இந்த யாருங்கிற வினா வினை குறிப்பு அப்படிங்கறத நம்ம எதை வச்சு நம்ம குறிப்பு வினை முற்றுங்கிற மாதிரி சொல்றோம்னா இதை தனியா சொல்லும் பொழுது பொதுவா இருக்கக்கூடியதா வகையில தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இவன் யார் என்று சொல்லும் பொழுதுதான் அது ஆண்பால குறிக்குதாங்கிறது நம்மளுக்கு புரிய வரும். அதே போல இவள் என்று சொல்லும் பொழுது அது பெண்பால குறிக்கக்கூடியது இந்த யார் என்பது நம்மளுக்கு புரிய வரும். இவர் என்று முன்கூட்டி நம்ம இவர் யார் என்று சொல்லும் பொழுதுதான் அது பலர்பாலை குறிக்கக்கூடியதா அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிய வரும். ஆக மொத்தம் இங்க யார் என்கின்ற பொது வினா சொல் அதாவது வினா வினை குறிப்பு முற்று இது வந்து நம்ம மூன்று பால்களையும் அந்த மூன்று பால்களுக்குமே பொதுவான பெயராக வருதுங்கிறதுனாலதான் பொது வினா சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப நான் சொன்ன விளக்கத்துக்கான பொருளுக்கான நூற்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் சொல்லதிகாரம் 210 அந்த நூற்பாவின் மூலமாக யார் என்னும் வினாவின் கிளவி அதாவது யார் என்று சொல்லக்கூடிய இந்த வினா சொல் சொல்லானது அத்தினை மருங்கின் முப்பார்க்கும் உரித்தே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப ஆக மொத்தம் ஆண்பால் பெண்பால் பலர்பால் இந்த மூன்று பால்களுக்கும் உரியதாக இந்த வினா சொல்லானது வரும் என்பதுதான் இந்த நூற்பாவினுடைய பொருள். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவன் அப்படிங்கிற குறிப்பு வினை முற்று சொல் இந்த சொல் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிணையில நீங்க வந்து ஒருமைக்கும் சொல்லலாம் பன்மைக்கும் சொல்லலாம் அதாவது ஒன்றன் பாலுக்கும் பொதுவாக வரும் பலவின் பாலுக்கும் வரும். ஆக மொத்தம் இரு பால்களுக்கும் வரக்கூடியதாக இந்த எவன் என்கின்ற குறிப்பு வினை முற்று வினா குறிப்பு வினை முற்றானது வரும் அப்படிங்கறத நம்ம இந்த நூற்பாவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். தொல்காப்பியம் சொல்லதிகாரம் 219 நூற்பா வினை இல்ல 22 நூற்பாவா அமைஞ்சிருக்கும். அத்தினை மருங்கின் இருபார் கிளவிக்கும் ஒக்கும் என்ப எவன் என் வினாவே அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. இப்ப இந்த இருபார் கிளவிக்கும் அப்படின்னா என்ன பொருள், ஒன்றன் பால் சொல்லுக்கும் பலவின் பால் சொல்லுக்கும் அததான் இருபார் கிளவிக்கும்ங்கிற மாதிரி கொடுத்திருக்காரு. ஒக்கும் என்ப அப்படின்னா ரெண்டுக்குமே பொதுவாக இந்த எவன் என்று சொல்லக்கூடிய வினாவானது அமையும் அப்படிங்கறது பொருள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அது முக்கியமா இந்த அது எவன் நம்ம சொல்ல முடியாது, அது இந்த இடத்துல ஏன் அக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமொழி உயிராக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அக்குங்கிறது வரக்கூடியது வகையில இருக்கும். அதுவும் நம்ம நினைவில் எடுத்துக்கணும். இப்ப பார்க்கலாம் நம்ம அடுத்தது இது வந்து எப்படி வந்திருக்குங்கிறதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த யாவன் யாவல் யாவர் யாது யாவை இது உயர்தனைக்கு முதல் மூன்று உயர்தனை அடுத்து வந்து அக்ரிணைக்குரியதாக இருக்குங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்துல எப்படி பயன்படுத்தணும் ஆனா அது இந்த காலத்துல என்ன மாதிரி வழங்கிக்கிட்டு வருது தற்காலத்துல நாம எப்படி நடைமுறையில பயன்படுத்துறோங்கிறதுக்கான ஒரு சில விளக்கங்களை பார்க்கும் பொழுது நன்னூலார் ஏன் ஐந்தாக சொன்னாருங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிய வரும். இப்ப யாவன் அப்படிங்கறது வந்து
பாத்தீங்கன்னா யவன் என்று இப்ப நம்ம வழங்கிட்டு இருக்கோம். ஆக மொத்தம் இங்க முதலில் மொழிக்கு முதலாக இருக்கக்கூடிய யா என்பது இங்க எகரமாக மாற்றம் அடைந்து யாகாரம் எகரமாக திரிந்து வந்திருக்குங்கிறத நம்ம இதை பார்க்கும் பொழுதே புரியும். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இப்ப யாவன் என்று ஆண்பாலை உணர்த்தக்கூடிய இந்த சொல் வந்து எவன் என்று வினாவாக இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா. இங்க இருக்கக்கூடியது உயர்தனை ஆண்பாலை குறிக்கக்கூடிய வகையில எவன்கிறத நம்ம இப்ப நடைமுறையில பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுவே தொல்காப்பியத்துல கொடுத்த எவன்கிறது எதங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் சொன்னது வேறு, இப்ப நம்ம பயன்படுத்துற எவன் என்பது வேறு. அப்ப தொல்காப்பியர் சொன்னது என்னன்னா, அக்ரிணை ஒன்றன் பாலுக்கும் அக்ரிணை பலவின் பாலுக்கும் பொதுவான வினா குறிப்பு வினையாக, அதாவது வினா பெயராக பயன்படுத்தினார் என்பது நாம கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிட்டு இதை நம்ம பார்க்கணும். இப்ப நடைமுறையில எதை பயன்படுத்துறோம்னா, யாவன் யவன் என்பது ஆண்பாலை குறிக்கக்கூடிய வகையில பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே போல யாவல் என்பது எவள் என்றும், யாவர் என்பது எவர் என்றும், இன்னொன்னு எவர் என்பதோடு ஏவர் என்றும் பயன்படுத்தினாங்க அப்படிங்கறதுக்கு கம்பராமாயணத்துல உள்ள ஒரு பாடல் வரியை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு புரியும். ஏவர் வெல்வர் என்று எண்ணலர் ஏங்குவர். இப்ப இங்க கொடுத்திருக்கிற முதலாவதாக இருக்கக்கூடிய ஏவர் என்பது எப்படி வந்திருக்கு, பலர்பாலை குறிக்கக்கூடிய வகையில் எவர் என்பதும் நம்ம பயன்படுத்துறோம், ஏவர் என்பது பயன்படுத்தினாங்கிறது இந்த பாடல் வரியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த யாது என்பது எது, யாவை என்பது எவை என்றும் மாறி இப்ப பயன்படுத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம என்ன ஏன் இதுவும் மொழிக்கு முதலாக எகரமும் ஏகாரமும் இப்ப வினாச்சொற்களாக நம்ம வழங்கிட்டு இருக்கோம் இல்லையா. இப்ப பாருங்க, தொல்காப்பியர் காலத்துல யாவர் என்பது வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்துல யார் என்று திரிந்து வந்திருக்கு. இந்த வகரம் இடையில் யாவர் என்பதில் உள்ள இடையில் உள்ள வகரம் கெட்டு யார் என்று சங்க காலத்திலும், அதுக்கப்புறம் இடைக்காலத்துல எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகரம் வந்து ஈ கூட்டல் ஆ அப்படிங்கும் போது மொழிக்கு முதலில் இருக்கக்கூடிய எகர மெய் இருக்கு பாத்தீங்களா, அது கெட்டுட்டு ஆர் என்று இடைக்காலத்தில் யாவர் என்பது யார் என்று மாறியது போக இடைக்காலத்துல ஆர் என்று கூட வழங்கி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இந்த சிலப்பதிகார பாடல் மூலமா அதுல உள்ள ஒரு வரிகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஆர் இக்கொடுமை செய்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்றது இங்க யார் என்பதே ஆர் என்பது போல திரிந்து வந்திருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தம் காலப்போக்குல எந்தெந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சு வந்திருக்கு, வினாவானது எந்தெந்த வகையில மாற்றம் அடைஞ்சு வந்திருக்கு அப்படிங்கறதும் இப்ப இதன் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால தான் நம்ம நன்னூலார் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகரம் அதாவது ஏ யா முதலும், முதலும்னா மொழிக்கு முதலிலும், ஆ ஓ என்ற நெடில் எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய வினாவை உணர்த்தக்கூடிய எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈற்றும் அதாவது மொழிக்கு இறுதியிலும், ஏ இருவழியும், இருவழியும்னா ஒரு மொழிக்கு முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் அப்படிங்கறதான் ஏ இருவழியும் வினாவாகுமே, வினா பொருளை உணர்த்தக்கூடிய வகையில் வரும் அப்படிங்கிற மாதிரி நன்னூலார் 67வது நூற்பாவின் மூலமா கொடுத்திருப்பாரு. இப்ப இதுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாக புரியும். என்ன அப்படிங்கும் பொழுது மொழிக்கு முதல்ல எகரம் இருக்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யா யார் என்று சொல்லும் போது மொழிக்கு முதலில் இருக்கு. இப்ப இந்த என்னங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எவன், இப்ப தற்காலத்துல நம்ம பயன்படுத்துறது எவன் எவள் எவர் எது எவை, இது வந்து மொழிக்கு முதலாக அமைஞ்சிருக்கு இல்லையா. இதன் மூலமாகவும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவனா அப்படிங்கும் பொழுது அவனான்னு நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா, இல்ல அவனோ அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கேள்வி கேட்போம். அப்ப இது ஒரு மொழிக்கு இறுதியில் ஆகாரமும் ஓகாரமும் வருது அப்படிங்கறதுனாலதான் ஆ ஓ ஈற்றும் அப்படிங்கிற மாதிரியும், ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு மொழிக்கு முதலிலும், நீதானே செய்தாய் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த ஏகாரம் ஒரு மொழிக்கு இறுதியிலும் வரக்கூடிய வகையில வந்திருக்கு. அப்ப ஏகாரம் மொழிக்கு முதலிலும் வரும் இறுதியிலும் வருங்கிறது இந்த நூற்பாவின் மூலமாக நம்மளுக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம நன்னூலார் ஐந்தாக சொல்லியிருக்கார், கால மாற்றத்திற்கு ஏற்றவாறு நம்ம நூற்பாவை எப்படி அமைச்சிருக்காருங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஆனா முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறது எழுத்து நிலையில் தனியாக நின்று அது வினா பொருளை தருதுங்கிற மாதிரி சொல்லி நூன் மரபு நூற்பாவின் மூலமாக அவர் மூன்றுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நன்னூலர் ஒரு மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் இரு இடங்களிலும் வினா பொருளை உணர்த்தக்கூடிய வகையில் வருது அப்படிங்கிறத நன்னூலர் சொல்லியிருக்காருங்கிறதையும் தெளிவா நம்ம மனதில் பதித்து கொண்டு இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நான் நம்புறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.